ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைஃபிமச்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மணியை நீங்கள் அப்ளிகேஷன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏன் பண்ணுற மோட்டை டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா கூகுள் பே, பேடிஎம்ல நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து ஈஸியாக மணி வந்து ஏன் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி மணி வந்து ஏன் பண்ணணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூவா கிவ்வே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மந்த்லி ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து கிவ்வே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கிவ்வேல வின் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000 ரூபீஸ் வந்து கிவ்வேல வின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸில் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிவ்வேல வின் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், கிவ்வேல வின் பண்ணுங்கள். நீங்கள் வின் பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படி இல்லைன்னா இமெயிலில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் யாரும் உங்களோட மொபைல் நம்பரை வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணது மேப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரைவசி பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் மேப்பை ஓப்பன் பண்ணது மேப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் எப்படி ஒர்க் பண்ணி மணி வந்து ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி ஏன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட லெஃப்ட் சைட் டாப்பில் வந்து மெனு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் பண்ணணும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணணும், அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும், அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி இது எல்லாமே வந்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் டு ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணதுக்கு எனக்கு 1 ரூபி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணதும் உங்களுக்கும் வந்து 1 ரூபி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபி வந்து உங்களோட பேடிஎம் வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், என்னோட பேடிஎம் வேலெட்டுக்கு வந்து 1 ரூபி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ டீட்டெயில்ஸ் வந்து ஏட் பண்ணணும். ஸோ யூபிஐ டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி வந்து என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் டு ஆட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ரிசீவ் ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து ரிசீவ் ஆகாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி வந்து ஆட் பண்ணதுக்கு 1 ரூபி வந்து ரிசீவ் ஆகல. இப்போ இந்த அப்ளிகேஷனில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி மணி வந்து ஏன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ், 10 ரூபீஸ், 5 ரூபீஸ்னு எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இன்ஸ்டால் பண்ணாத அப்ளிகேஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க.
இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் டுடே ஆர் ட்ரைனோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். நீங்க ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண அப்புறம் பிரைம் ஆஃபர்ஸ் பக்கத்துல சிஎல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆஃபர்ஸ், ட்ரைட் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைட் ஆஃபர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரைட் ஆஃபர்ஸை செலக்ட் பண்ணதும் பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷனை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன் ப்ரோக்ரஸ்ல வந்து இருக்கு. ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட வேலட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இன் ப்ரோக்ரஸ்ல வந்து இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு நமக்கான அமௌண்ட் வந்து நம்மளோட வேலட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணாத அப்ளிகேஷனை வந்து செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இதுல கொடுத்துருக்க எல்லா அப்ளிகேஷனுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க வந்து அந்த கேஷ்பேக் அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வந்து ரெகுலரா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியும் கூட நீங்க ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீட் அண்ட் ரேன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நியூஸ் வந்து ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். 1 minute அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட வேலட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு 1 minute வந்து வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கான அமௌண்ட் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes வந்து ஆகும். ஸோ நீங்கள் ரீட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 minutes அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலட்டில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க நெக்ஸ்ட் ஏர்னிங் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இப்போ ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து 10 rupees கிடைக்கும். நீங்கள் யாரை வந்து ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்து 10 rupees வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 prime offers வச்சும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees கிடைக்கும். நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees வந்து கிடைக்கும். நீங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு வேலட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ என்னோட வேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து ரீட் பண்ணதுக்கான அமௌண்ட் வந்து ஏட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து 3 methodல வந்து ஏட் பண்ணுவாங்க. ரிவார்ட் வேலட், ரெஃபரல் வேலட், கேஷ்பேக் வேலட் அப்படிங்கிற 3 options வந்து கொடுத்துருக்காங்க. ரிவார்ட் வேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ரெஃபரல் வேலட்டில் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. கேஷ்பேக் வேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் ரீட் பண்ணுறது, கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது இதுக்கான அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களோட வேலட்டில் வந்து 80 rupees வந்து ரீச் பண்ணதும் உங்களோட அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட அமௌண்ட் வந்து டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேடிஎம், கூகுள் பே இந்த மாதிரி எந்த மெத்தடில் வேணுமோ நீங்கள் அதில் வந்து வித்ரா பண்ணிக்கலாம்.